பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா? மெட்ரோ ட்ரெயின். ஆலந்தூர்லேருந்து ஏர்போர்ட் வரையில் போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கிளிப்பிங்ஸ். அதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் போகணுன்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து 50 ரூபீஸ். அது ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த கார்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ₹1 காயின் மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு காயின் கொடுப்பாங்க, அது வந்து டெம்பரரி யூஸ். இது ரெண்டுத்தில் வாங்குறது நம்ம விருப்பம்தான். ஆலந்தூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆலந்தூர் ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர். ஃபர்ஸ்ட் நம்ம காயின் வாங்க போகிறோம். இந்த காயினை யூஸ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் அந்த ஸ்கேனுக்கு முன்னாடி காமிச்சிங்க, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அப்படியே உள்ளே போயிடுங்க. நம்ம ஏர்போர்ட் ஸ்டேஷன் போகும்போதுக்கும் இந்த காயினை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். இந்த காயினை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டால் மட்டும்தான் நம்மளால் வெளியில் போக முடியும். ஸோ ரொம்ப பத்திரம் இந்த காயின். நம்ம போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட் ட்ராக்ல வந்து ஒரு ட்ரெயின் ரீச் ஆச்சு. வாங்க அதை பார்க்கலாம். அப்புறம் நம்ம போகிற ட்ரெயினும் வந்துடும். இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது 1வது பிளாட்ஃபார்மில் நிற்கிறேன். நான் நிற்கிற பிளாட்ஃபார்மில் யாருமே இல்லை பாருங்கள். இதே ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் 2-3 பேர் நிற்கிறாங்க. இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ரெயின் வந்துடும், வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஏர்போர்ட் போகிற ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயினில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. வாங்க ஷூ பண்ணிகிட்டே போகலாம். இது விஐபி சீட். நம்ம வாங்குற டிக்கெட்டோட டபுள் ஆகும். ஆலந்தூர் ஸ்டேஷன்ல இருந்து 4வது ஸ்டேஷன் ஏர்போர்ட். இப்போ நம்ம 1 ஸ்டேஷனா கிராஸ் பண்ணி ஏர்போர்ட் போறோம். நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது வெளியில் இருக்க எல்லாமே தெரியணும் அப்படின்னு ஷூட் பண்ணேன். பட் மிரரில் எல்லாமே உள்ளே இருக்க எல்லோரும் நாங்கள் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். வெளியில் இருக்கிறது அவ்வளோவா கவர் ஆகலை. எனக்கு அங்கே எடுக்கும்போது தெரியல, வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீடியோ தான் தெரியுது அங்கே. ஏர்போர்ட் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து கீழே போயிட்டு திருப்பி அந்த காயின் வாங்கிட்டு ரிட்டர்ன் மேலே வந்துட்டு
அப்புறம் தான் ஆலந்தூர் போகணும். அந்த மூவியும் இங்கே காமிக்கிறேன். இப்போ நம்ம ஏர்போர்ட் ஸ்டேஷன் வெளியே போகணும். ஆலந்தூரில் வாங்கின காயினை இந்த பாக்ஸ்குள்ளே உள்ளே போட்டால் தான் நம்ம வெளியில் போக முடியும். ஓகே, போடலாங்களா? காயினை உள்ளே போட்டாச்சு. ஸோ கேட் ஓப்பன், ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ இப்படி போனால் ஏர்போர்ட் வந்துடும். இப்போது நம்ம டிக்கெட் கவுண்டர் போகணும். டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. ஸோ திருப்பி இங்கே ஒரு காயின் வாங்கணும். காயின் வாங்கியாச்சு. சேம் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம என்னலாம் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ரிட்டர்ன் நம்ம வந்து ஆலந்தூர் போயிட்டுருக்கோம். ட்ரெயின் கிளம்ப போகுது. ட்ரெயினில் யாருமே இல்லை, ஃபுல் காலி. பார்த்துக்கோங்க, ட்ரெயின் மூவ் ஆக போகுது. இப்போ நான் ஏர்போர்ட் காட்டுறேன் பாருங்கள். ஆலந்தூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. கேட் ஓப்பன் ஆச்சு, வெளியில் வந்தாச்சு. ஸோ அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிப்போமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடலாம். ஏர்போர்ட்டில் வாங்கின காயினை சேம் ப்ராசஸ் தான். இந்த காயினை பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே வெளியில் போயிட வேண்டிதான். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கோம். இந்த மெட்ரோ ட்ரெயின் பயணம் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போகும்போது அந்த பெல் பட்டனை அமுக்கிட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.